ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேரக்டர் க்ரூட். இவரோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா, இவர் பிளானட் எக்ஸ் கிரகத்தை சேர்ந்தவர். க்ரூட் எப்படி பாக்கிறதுக்கு மரம் மாதிரி இருக்கு, அதே போல அவங்க பிளானட்ல இருக்க எல்லாருமே மரம் மாதிரி தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய நாலேஜ் அண்ட் மெமரிஸ் எல்லாமே ஈவனாக தான் ஷேர் ஆயிருக்கும். மூவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, க்ரூட் எப்போ பார்த்தாலும் ஐ ஆம் க்ரூட் மட்டும் தான் சொல்லணும், வேற எதுவுமே பேசாது. என்னடா இது, தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி ஐ ஆம் க்ரூட்னு சொல்லுதேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் க்ரூட்டுடைய வாய்ஸ் பாக்ஸ், அதாவது தொண்டைக்குழி. அது எப்போவுமே ஸ்டிஃப்னஸாகவும் இன்ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். அதனால தான் க்ரூட் எது பேசினாலும் நமக்கு ஐ ஆம் க்ரூட்னு மட்டும் தான் கேட்குது. க்ரூட்டுடைய பிளானட்ல பார்த்தீங்கன்னா, க்ரூட் மட்டும் கிடையாது, இன்னொரு எலி மாதிரியான ஒரு உயிரினமும் இருக்கு. ஆனால் அந்த உயிரினத்தை இந்த க்ரூட் மக்கள் எல்லாருமே வெறும் சேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஆனால் நம்ம க்ரூட் தான் ரொம்ப நல்லவராச்சு, அந்த எலியிலலாம் ஒரு ஹெல்ப்பராக பார்க்காம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்து. இந்த விஷயம் அங்கே இருக்க எந்த க்ரூட்டுக்கும் பிடிக்கல. அதனால க்ரூட்டுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒரு எலியை அங்கே இருக்க ஒரு க்ரூட்டு மரியா செலவு பண்ணிடுது. இதனால ரொம்ப காண்டான க்ரூட்டு அந்த க்ரூட்டை போட்டு தள்ளிடுது. அதனால அந்த பிளானட்ல இருக்க எல்டர்ஸ் எல்லாரும் க்ரூட்டை பிளானட்டை விட்டே வெளியே தேடுறாங்க. அங்கிருந்து வெளியே பண்ண க்ரூட்டு எதாச்சியாக நம்ம கிரீ மக்களோட கண்ணில் படவே அவங்க இதை பார்த்து, இதனடா வித்தியாசமாக இருக்குது, பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. ஆல்ரெடி நம்ம தலைவர் ராக்கெட் ரக்கனும் அந்த ஜெயில தான் கைதியா இருக்காரு. இந்த இடத்துல தான் நம்ம ராக்கெட் ரக்கனும் க்ரூட்டும் ஃப்ரெண்டா வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில இருந்து ரொம்ப ஈஸியாவே தப்பிக்கிறாங்க. அங்கிருந்து வெளியே போன ரெண்டு பேரும் பவுண்டி ஹண்டர்ஸா மாறுறாங்க. பவுண்டி ஹண்டர்ஸ்னா அரசாங்கம் யார் மேலேயாவது பவுண்டி வச்சிருந்தா அவங்கள குடிச்சு கொடுத்து அந்த பவுண்டியை கலெக்ட் பண்றவங்க தான் பவுண்டி ஹண்டர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்லார் கூட சேர்ந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி டீமை ஃபார்ம் பண்ணி யூனிவர்ஸையே காப்பாத்திட்டு வருவாங்க. ஆக்சுவலி க்ரூட் ஐ ஆம் க்ரூட்னு மட்டும் தான் சொல்லும். ஆனா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 1ல கிளைமேக்ஸ் ஃபைட் அப்போ தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன் கார்டியன்ஸ் டீமை காப்பாத்தும் போது வி ஆர் க்ரூட்னு சொல்லியிருக்கும். க்ரூட்டுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் ஹாலிவுட் ஆக்டர் வின் டீசல். என்னப்பா ஐ ஆம் க்ரூட்னு தான் சொல்ல போகுது, இதுக்கு என்னப்பா பெருசா வாய்ஸ் கொடுக்கணும் கேட்கலாம். ஆக்சுவலா வின் டீசல் இந்த ஐ ஆம் க்ரூட்டையும் 10க்கும் மேற்பட்ட மாடலேஷன்லயும் 1000 தடவைக்கு மேலேயும் பேசியிருக்காரு. இப்ப நம்ம க்ரூட்டுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்துடலாம். நம்ம க்ரூட்டுடைய முக்கியமான பவர்னா அது ரீஜெனரேட்டிவ், வேற லெவல்ல இருக்கும். எந்த அளவுக்குன்னா, சப்போஸ் இவர் ஏதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்தார், இல்லைனா ஏதாவது மரத்து பக்கத்தில் இருந்தார்னா, அவர் கையோ கால துணிக்கப்பட்ட வித்தின் மினிட்ல வந்து அது எல்லாமே வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிடும். சப்போஸ் க்ரூட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கும் போது அட்டாக் பண்ணால், க்ரூட்டு அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியே அட்டாக் பண்ணுறவங்களை வெச்சு செஞ்சிடும். க்ரூட்டுக்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட்டால் எவ்வளோ உயரமாகவும் வளர முடியும், அதே மாதிரி எவ்வளோ சின்னதாகவும் ஆக முடியும். நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வாலியம் 1லேயே பார்த்துருப்போம், அந்த ஃபைனல் பேட்டலில் க்ரூட்டு அதில் கையை யூஸ் பண்ணி ஒரு 4-5 பேரை அசால்ட்டா சொல்லி தூக்கி விசிறடிக்கும். உதாரணத்துக்கு நாம இன்ஃபினிட்டி வார் படத்திலேயே பார்த்துருப்போம், க்ரூட்டு அந்த ஸ்டோன் பிரேக்கரை தன்னோட கையாலேயே தூக்கி தன்னோட கையே அதுக்கு கைப்பிடியா கொடுத்து தோருக்கு உதவி செஞ்சிருக்கும். இந்த இடத்துல க்ரூட்டு அந்த ஸ்டோன் பிரேக்கரை தூக்கும் போது க்ரூட்டுடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும், அது மட்டும் இல்லாமல் க்ரூட்டு அதோட கையவே அது கைப்பிடியா கொடுக்கும் போது க்ரூட்டுடைய நாலேஜும் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம க்ரூட்டுடைய வீக்னஸை பார்த்துலாம். க்ரூட்டுடைய வீக்னஸ்ன்னு அது கரையான்கள் தான். எப்படி கரையான்கள் இந்த கட்டையால் செஞ்ச எதுவாக இருந்தாலும் அது எப்படி அரிச்சிருதோ, அதே மாதிரி தான் க்ரூட்டுக்கும் இது ஒரு முக்கியமான வீக்னஸாக இருக்கு. க்ரூட்டு இம்மார்டல் கிடையாது. சப்போஸ் க்ரூட்டு இறந்து போனாலும் அது மறுபடியும் ரெசரக்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக அதனுடைய ஏதாவது ஒரு பகுதி மறுபடியும் பேபி க்ரூட்டாக மாறும். இந்த இறந்து போன க்ரூட்டுடைய பையன் மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்.